வறட்சியால் வறண்டு போன தேம்ஸ் நதி. வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக பிரிட்டன் முழுவதும் 4 நாட்களுக்கு வெப்ப அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக முதன்முறையாக சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். இந்நிலையில் பிரிட்டனில் தெற்கு, தென்மேற்கு, மத்திய பிரிட்டன் பகுதிகள் கடும் வறட்சி பாதித்த பகுதிகளாகும். லண்டன் நகரம் முழுவதும் வறட்சி பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. தேம்ஸ் நதி உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள், நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கின்றன. ஆர்க்டிக்கில் சராசரி வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பு. இங்கிலாந்தை சேர்ந்த பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புவியியல் பேராசிரியர் ஜொனாதன் பேம்பர் என்பவர் ஆர்க்டிக் பகுதி குறித்து ஆராய்ச்சி நடத்தியுள்ளார். இந்த புதிய ஆய்வில் கடந்த 43 ஆண்டுகளில் உலகின் மற்ற பகுதிகளை விட ஆர்க்டிக் பகுதி 4 மடங்கு வேகமாக வெப்பமடைந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 1980ஆம் ஆண்டு இருந்ததை விட ஆர்க்டிக்கில் சராசரியாக 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாகியிருக்கிறது. ஆர்க்டிக் கடல் பனி அடுக்குகள் உலகின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பனி அடுக்குகள் 85% சூரிய ஒளியை எதிரொலிக்கின்றன. இதனால் சூரிய ஒளி பூமியை வெப்பமாக்காமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் பூமி வெப்பமயமாவது தடுக்கப்படுகிறது. ஆனால் கடல் பனி அடுக்குகள் உருகும்போது சூரிய ஒளி நேரடியாக விழுவதால் நிலப்பரப்புகள் கடல்களை அதிகம் வெப்பமடைய செய்கின்றன. கோத்தபய ராஜபக்சேவுக்கு தாய்லாந்து கடும் கட்டுப்பாடு. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தாய்லாந்துக்கு சென்றுள்ள நிலையில் அங்கும் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் மக்கள் நடத்திய போராட்டத்தால் நாட்டை விட்டு ஓடிய கோத்தபய ராஜபக்சே கடந்த ஜூலை 13ஆம் தேதி மாலத்தீவு சென்றார். அங்கும் மக்கள் அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் அங்கிருந்து தப்பி சிங்கப்பூர் சென்றார். அங்கிருந்தபடியே தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நாட்டில் அவர் அரசியல் தஞ்சம் பெற முயன்றார். ஆனால் சிங்கப்பூர் அரசு அவருக்கு உதவ மறுத்துவிட்டது. முதலில் 15 நாட்களும் பிறகு மேலும் 15 நாட்களும் தங்குவதற்கு மட்டுமே அனுமதி அளித்தது. இந்த கெடு நேற்று முன்தினத்துடன் முடிந்ததால் சிங்கப்பூரிலிருந்து 3 பேருடன் தாய்லாந்துக்கு சென்றார். முதலில் புக்கிட் விமான நிலையத்தில் அவர் தரையிறங்க இருந்தார். ஆனால் அவருடைய விமானம் திருப்பிவிடப்பட்டு பாங்காங்கில் உள்ள இராணுவ விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதைத் தொடர்ந்து பாங்காங்கில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் கோத்தபயா தங்கியுள்ளார். ஆனால் இங்கும் அவருக்கு சிக்கல் நீடிக்கிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் தாய்லாந்தில் தங்கியிருக்கும் வரையில் ஹோட்டலை விட்டு வெளியேற வர வேண்டாம் என்று போலீசார் அவருக்கு தடை விதித்துள்ளனர். தாய்லாந்தில் கோத்தபயா 90 நாட்கள் மட்டுமே தற்காலிகமாக தங்கியிருக்க தாய்லாந்து அரசு அனுமதி அளித்துள்ளது. அதற்குள் வேறு நாட்டில் தஞ்சம் அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. இதனால் கோத்தபயா வேதனையில் உள்ளார். அரபிக்கடலில் ஆச்சரியம். இந்திய மாலுமிகளை காத்த பாகிஸ்தான் கடற்படை. இந்தியாவை சேர்ந்த ஜமுனா சாகர் என்ற கப்பல் 10 மாலுமிகளுடன் பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் கடல் பகுதியில் பயணம் மேற்கொண்டிருந்தது. கடந்த 9ஆம் தேதி இந்த கப்பல் குவாடர் பகுதி அருகே வந்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூழ்க ஆரம்பித்தது. இதையடுத்து இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு தகவல் வந்ததும் அவர்களை மீட்க உதவுமாறு பாகிஸ்தானின் கடல்சார் தகவல் மையத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து செயலாற்றிய பாகிஸ்தான் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகளை அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகள் 2 ஹெலிகாப்டர்களில் அங்கு சென்று 9 இந்திய மாலுமிகளை மீட்டனர். பின்னர் அவர்கள் அந்த வழியாக வந்த சரக்கு கப்பலில் ஏற்றி அனுப்பப்பட்டனர். கப்பலில் வந்த மாலுமிகளில் ஒருவர் மட்டும் உயிரிழந்தார். பொதுவாக இந்தியர்களை கொலை செய்ய வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு திகழும் பாகிஸ்தான் கடற்படை இந்திய மாலுமிகளின் உயிரை காப்பாற்றியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு கத்தி குத்து. உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளர் சர் அகமத் சல்மான் ருஷ்டி மும்பையில் பிறந்தவர். அவருக்கு 75. மிட் நைட் சில்ட்ரன் படைப்புக்காக புக்கர் பரிசை வென்றவர். 1988 வெளிவந்த இவரது தி சாட்டனிக் வெர்சல் படைப்பு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த படைப்புக்காக அவர் இஸ்லாமிய நாடுகளின் அதிருப்தியை சம்பாதித்தார். அதோடு அவருக்கு எதிராக ஃபத்வாவும் அறிவிக்கப்பட்டது. அப்போது முதலே அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து வருகிறது. இந்நிலையில் நியூயார்க் நகரில் மேற்கு பகுதியில் நேற்று சொற்பொழிவு ஆற்றிருந்தார் ருஷ்டி. அதற்காக 100,000+ பேர் அங்கு திரண்டுள்ளனர். அப்போது பார்வையாளர்களில் ஒருவர்
திடீரென மேடையில் ஏறி சல்மான் ருஷ்டியை தாக்கியுள்ளார். அவரது தாக்குதலில் ருஷ்டி நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். அவர் மீது எதற்காக இந்த தாக்குதல் நடந்தது என்பது தெரியவில்லை. தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதும் தெரியவில்லை. போலீசார் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சல்மான் ருஷ்டி தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தாதாபாய் நவ்ரோஜியின் லண்டன் இல்லத்துக்கு கௌரவம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களில் முன் வரிசையில் வைத்து போற்றப்படுகிற தலைவர்களில் ஒருவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். இவர் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் விளங்கியவர். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் திகழ்ந்தவர். இவர் இந்தியாவின் முதுபெரும் கிழவர் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் தெற்கு லண்டனில் 8 ஆண்டு காலம் வாழ்ந்த வீடு நீலப்பலகையுடன் கௌரவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் இந்த நீலப்பலகை நினைவு கௌரவ திட்டம் என்பது இங்கிலீஷ் ஹெரிடேஜ் தொண்டு நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இது லண்டனில் உள்ள முக்கிய கட்டிடங்களின் வரலாற்று முக்கியத்துவத்தை மதித்து போற்றி கௌரவிக்கிறது. அந்த வகையில்தான் இந்த ஆண்டு இந்தியாவின் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழாவை ஒட்டி தாதாபாய் நவ்ரோஜியின் லண்டன் இல்லம் நீலப்பலகையுடன் கௌரவிக்கப்பட்டுள்ளது. தாதாபாய் நவ்ரோஜியின் சிவப்பு செங்கல் வீட்டில் தற்பொழுது தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசியவாதி மற்றும் MP இங்கு வாழ்ந்தார் என நீலப்பலகையில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி இங்கிலீஷ் ஹெரிடேஜ் அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் நவ்ரோஜி இங்கிலாந்துக்கு 7 பயணங்களை மேற்கொண்டார். லண்டனின் தனது நீண்ட ஆயுளில் 30 வருடங்களுக்கு மேலாக கழித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.